நபித்துவத்தின் சான்றுகள் அடையாளங்கள். திருமறை அல் குர்ஆன். யஹ்யா பின் அதஹம் குறிப்பிடுகின்றார்கள், ஹலீஃபா மாமூன் அவர்கள் விவாத அமர்வுகளை நடத்துவது வழமை. ஒரு தடவை மக்களுடன் மக்களாக அழகிய தோற்றமும் நறுமணமும் கொண்ட ஒரு யூத மனிதனும் அவ்வவைக்கு சமூகமளித்தான். அவன் மிக அழகிய தொனியில் பேசினான். இதை அவதானித்த ஹலீஃபா மாமூன் அவனை அழைத்து, நீ யூதனா என வினவினார்கள். அவன் ஆம் என்று கூறினான். அவனிடம், நீ இஸ்லாத்தை தழுவிவிடு, நான் உனக்கு இப்படி இப்படியெல்லாம் செய்து உன்னை கௌரவிப்பேன் என்று வாக்குறுதி அளித்தார்கள். ஆனால் அம்மனிதனோ, இல்லை இல்லை, எனக்கு எனது மார்க்கமே பெரிது என்று கூறியவனாக அங்கிருந்து புறப்பட்டான். பின்னர் ஒரு வருடம் கழித்து அம்மனிதன் இஸ்லாத்தை தழுவியவனாக சபைக்கு வந்தான். இஸ்லாமிய சட்டத்துறையிலும் ஹதீஸிலும் திறம்பட பேசினான். சபை முடிந்ததும் ஹலீஃபா மாமூன் அவனை அழைத்து, சென்ற வருடம் எம்மிடம் வந்த மனிதனல்லவா நீ என்று வினவ, அவனும் ஆம் என கூறினான். அதற்கு ஹலீஃபா மாமூன், நீ இஸ்லாத்தை தழுவியதன் பின்னணி என்ன என வினவினார்கள். அம்மனிதன் கூறினான், நான் சொல்வதை கேட்டு அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்கள். உங்கள் அவையிலிருந்து புறப்பட்ட நாள் தொடக்கம் மதங்களை பரீட்சித்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். என் கையெழுத்து மிக அழகானது, ஆகவே தௌராத் வேதத்தை எடுத்து அதிலிருந்து மூன்று பிரதிகளை கையால் எழுதினேன். அதில் சில வசனங்களை கூட்டி சில வசனங்களை நீக்கினேன். பின்னர் யூத மத வழிபாட்டு தலம் சென்று அதை காட்டிய போது அங்கிருந்தவர்கள் அவற்றை வாசிக்கவும் இல்லை, சரிபார்க்கவும் இல்லை, எவ்வித தயக்கமுமின்றி என்னிடம் வாங்கி கொண்டனர். அதேபோல் இஞ்சீல் வேதத்தை எடுத்து அதிலும் மூன்று பிரதிகளை எழுதினேன். அதில் சிலதை கூட்டி சிலதை நீக்கிய பின்னர் தேவாலயத்திற்கு சென்று அதை முன்வைக்க அவர்கள் அவற்றை வாசிக்கவும் இல்லை, சரிபார்க்கவும் இல்லை, எவ்வித தயக்கமுமின்றி என்னிடம் வாங்கினர். இறுதியாக திருக்குர்ஆனை எடுத்து அதிலும் மூன்று பிரதிகளை எழுதி திருக்குர்ஆனை எழுதும் எழுத்தாளர்களிடம் காட்டினேன். அதற்கு அவர்கள், நாங்கள் இதை வாசித்து சரிபார்க்காத வரை இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறி அதிலிருந்து ஆய்வின் பின்னர் பல தவறுகளையும் கூட்டல் குறைத்தல்களையும் கண்டுபிடித்தனர். மாத்திரமின்றி அப்பிரதிகளை நெருப்பிலிட்டு எரித்தனர். என்னை கொல்லவும் பார்த்தனர். இத்தருணம்தான் நான் புரிந்து கொண்டேன், நிச்சயமாக திருமறை அல் குர்ஆன் அல்லாவினால் பாதுகாக்கப்பட்ட வேதம். இதுதான் நான் இஸ்லாத்தை தழுவியதன் ரகசியம் என அம்மனிதன் ஹலீஃபாவிடம் கூறினான்.